லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதே போல லூக்கா 14:27 வாசிக்கலாம். லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். லூக்கா 9:23 வாசிக்கிறோம், எனக்கு பின் செல்லுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? 12 அப்போஸ்தலரை பார்த்தல்ல, அவர் எல்லாரையும் நோக்கி தன்னை தேவகுமாரன் என்று விசுவாசித்து நம்பி தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் பார்த்து இயேசு சொல்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என் பின்ன வரணும், என்னை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீ என் பிள்ளையாக மாறணும் அப்படின்னா, நீ அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு உன்னை நீயே வெறுத்து என்னை என்ன செய்யணும், பின் சென்று வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே லூக்கா 14:27 வாசிக்கிறோம், எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய். அப்போ தேவன் ஏன் நம்ம அவர் பின்பு வர சொல்கிறார்? நீங்கள் நானும் அவருடைய சீசர்களாய் மாறும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அழைத்தது என் கர்த்தர் எனக்கு நன்மை தருவார் என்று விசுவாசிப்பதற்கு மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாய் மாறும்படி. அவரை பின்பற்றுகிற, அவரை வெளிப்படுத்துகிற சீஷர்களாய் மாறும்படித்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தார். அல்லேலூயா. வெறுமனே அவரை நம்புகிற பக்தர்களாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்மை தேவன் அழைத்த நோக்கம் அவருடைய சீஷர்களாய் மாறும்படி. யாருடைய சீஷனா? தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு எனக்கு பின் சென்று வருகிறவன். சிலுவை அப்படின்னாலே அது பாடுகளுக்கு அடையாளம். இனி நிறைய பேர் அதை அலங்கார சின்னமாக மாற்றிட்டோம், நல்லது. ஆனால் சிலுவை நம்ம கற்றுக் கொடுக்கிறது பாடுகளின் பாதை. சிலுவை என்று சொல்லும் பொழுது ஆண்டு சொல்கிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு உனக்கு நான் வைத்திருக்கிற அந்த பாதையில், உனக்கு நான் நியமித்திருக்கிற அந்த காரியத்தில் நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். என்னை பின்பற்றினா என்ன அர்த்தம்? நான் எப்படி போனேனோ அந்த பாதையில், நான் சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த சிலுவையின் பாதையில் நான் எப்படி நடந்தேனோ, அந்த சிலுவையின் பாதைகளை நான் எப்படி கடந்தேனோ அந்த பாதையில் வா. அவன்தான் சீசன். வேதம் சொல்லுகிறது, நீங்க லூக்கா 6:40 வாசிங்களே, சீஷன் தன் குருவுக்கு மேலவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அதாவது தேறினவன் அப்படின்னா ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ந்தவன். அல்லேலூயா. தேறினவன் அப்படின்னா நீ சபைக்கு வந்து சத்தியம் கேட்டு வளர்ந்திருக்கிற அப்படின்னா நீ யாரை போல இருக்கணும்? குருவை போல. நம்ம குரு யாரு? உலகத்துல எவனையோ தலைவன்றான், தலைவா விசுவாசின்னு சொல்லுது. இல்லை விசுவாசி கூட சினிமா நடிகன் தான் தலைவனாக இருக்கிறான். இல்லை லூயா, பார்த்து கையை பிடிங்க. நம்ம தலைவர், நம்ம குரு இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை போல மாற, அவரையே பின்பற்றுகிற சீசனாகத்தான் அழைச்சிருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு சொந்தக்காரங்க, உங்களுக்கு பிரியமானவங்க, சினிமா நடிக நடிக இவங்கெல்லாம் உங்களுக்கு குரு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சில ஆட்கள், நம்ம ஆட்கள் அரசியல் கட்சி தலைவர்லாம் நீ தலைவனாக வச்சுக்கிறோம், ஆண்டவர் கூட மறந்துடுறாங்க. ஒரு கட்சியை சார்ந்துக்கிட்டு அந்த கட்சி தலைவனை தனக்கு தலைவனாக வச்சுக்கிறவர்கள், அந்த மனுஷன் என்ன ட்ரெஸ் போடுறான், அவன் எப்படி ஹேர் கட்டிங் பண்ணுறான், அவன் எப்படி ஸ்டைல், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற விசுவாசிகளும் உண்டு, ஊழியக்காரர்களும் உண்டு. ரொம்ப பரிதாபம் அதெல்லாம். தேறியவன் எவனும் யாரை போல இருக்கணுமா? உலகம் சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உன் குரு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது புது பழமொழி. உன் குரு யாருன்னு சொல்லு,
நீ யாருன்னு உங்குரு இயேசுவா இருந்தா நாம சீசலா மாறுவோம். அல்லேலூயா. இயேசு நம்ம அழைச்சது அவரை பின்பற்ற சீசனாய் வாழதான். இன்னைக்கு அதெல்லாம் சபை மறந்துருச்சு. இன்னைக்கு நூதன உபதேசம் பெருகினதுனால இயேசு என்னை ஆசீர்வதிக்கவே அழைத்தார், என்னை மேன்மைப்படுத்த மட்டும் அழைத்தார் இல்ல, அழைத்தவர் ஆசீர்வதிக்கிறார், அழைத்தவர் உயர்த்துகிறார், அழைத்தவர் மேன்மைப்படுத்துகிறார். ஆனா அழைப்பின் நோக்கம் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அல்ல, நீங்களான சீசர்களாய் மாற. அல்லேலூயா. பேதுரு ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டார், ஒரு கவலை மீன் கூட என்ன செய்யல, கிடைக்கல, அதுவே ஒரு கவலையா போச்சு. அல்லேலூயா. ஒரு மீன் சிக்கல, காலையில வலைய அலசிக்கிட்டு கவலையா இருக்கிறாரு. பேதுரு பார்த்தாரு, மனுஷன முகத்தை பார்க்கணும்னு கத்துறோம். பேதுரு இறுதி ஆண்டு தெரியும், நேரம் அவன் படகுல ஏறி ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே இதெல்லாம் லூக்கா அஞ்சாம் அதிகாரத்துல வருது. பேதுரு பார்த்து ஆண்டு சொல்லுவார், பேதுரு உன் படகு கொஞ்சம் தள்ளிட்டு போய் வலைய போடுன்றாரு. அவன் சொல்றாரு, ஆண்டவரே போட்டா ஒண்ணும் என்ன செய்யாது, கிடைக்காது, ராத்திரியே ஒண்ணும் கிடைக்கல, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி வலைய போடுறோம். போட்டோம், ரெண்டு படகு நிறைய மீன். ஆண்டா என்ன சொல்லியிருக்கணும், ரெண்டு படகு நிறைய மீன் கொடுத்துட்டேன், பத்தில் ஒன்றை கொண்டு போய் ஆலயத்தில் வச்சுட்டு, தசமகத்தை ஆலயத்தில் வச்சுட்டு நீ சுகமாக வாழ், போராடமெல்லாம் சொல்லு, வலையில் மீன் கிடைக்காட்டி ரெண்டு படகு நிறைய மீன் ஏசு என்ன செய்வார், கொடுப்பார் அப்படின்னு சொல்ல சொன்னாரா? அப்படியே சொன்னார். என்னங்க சொன்னார் வாசிங்க, லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு ரெண்டு படகு நிறைய மீனை கொடுத்துட்டாரு. ஓட்டாண்டியா இருந்த பேதுரு இப்ப பெரிய வியாபாரியா மாறிட்டார், ரெண்டு படகு நிறைய மீன். இப்ப ஆண்ட என்ன சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, இது முதல் எது முதல், ரெண்டு படகு மீன் வந்து பார்த்துட்டு பத்தியா, இப்பத்துல இருந்து நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் உபதேசம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் எம்டியான படகு ரெண்டு படகு மீன் நினைச்சிட்டேன், நீ பத்தொன்னு தசமாக கொடுத்துக்கிட்டு நீ சுகபோகமா வாழ்ந்துட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னே போயிடாது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா நோக்கம் என்னன்னா என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. ஆக தேவன் நம்மை அழைத்தது வெறும் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அல்ல, அவரை பின்பற்றுகிற சீசர்களாய் மாற. இயேசு எப்படி நடந்தாரோ, இயேசு எப்படி சிலுவை சுமந்தாரோ, எப்படி இயேசுவின் பாதையில் நடந்தாரோ, அவரை போல மாறத்தான் உங்களை என்ன இயேசு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.